இன்று நம் வேத பாட தியானம் மார்க்கு 15 அதிகாரம் 26 வசனம் முதல் 47 வசனம் வரை வாசிக்கலாம். அவர் அடைந்த ஆக்கினையின் முகாந்தரத்தை காண்பிக்கும் பொருட்டு யூதருடைய ராஜா என்று எழுதி சிலுவையின் மேல் கட்டினார்கள். அல்லாமலும் அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக இரண்டு கள்ளரை அவரோடு கூட சிலுவைகளில் அறைந்தார்கள். அக்கிரமக்காரரில் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்கிற வேத வாக்கியம் அதனாலே நிறைவேறிற்று. அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி, ஆ ஆ, தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் தங்களுக்குள்ளே பரியாசம் பண்ணி, மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. நாம் கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிய கிறிஸ்து இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கட்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். அவரோடு கூட சிலுவைகளில் அவன் அந்த பிலாத்துவின் இடத்திலே கேட்டு, பிறகு அங்கு இயேசு மரித்து விட்டாரா என்று சொல்லி அங்க சர்டிபிகேட் எல்லாம் கிடைத்த பிறகுதான் அவருக்கு அங்கே அவரை கொண்டு அவன் அடக்கம் பண்ணுகிறான். அப்பொழுது இந்த சகோதரிகள் பின்னாக சென்று அவர் இயேசுவை எந்த இடத்திலே வைத்து அடக்கம் பண்ணுகிறார்கள், இயேசுவனுடைய சரீரம் எங்கே வைக்கப்படுகிறது என்று சொல்லி அவரை பார்ப்பதற்கு அவர்கள் மிகவும் அந்த இடத்திலே ஒரு வாஞ்சியோடு சென்றார்கள். ஒரு தேடல் அவர்களுக்குள்ள இருந்ததை நான் பார்க்கிறோம். அந்த இயேசுவின் மேல அவர்கள் கடைசி வரைக்கும் அந்த இடத்துல நிற்கிறதை நான் பார்க்கிறேன். எத்தனையோ பேர் வந்து அங்கும் இங்கும் ஓடி விட்டார்கள், ஆனால் அவர்கள் நின்று அந்த இடத்திலே அவர்கள் போகிறார்கள். பிறகு அந்த வாரத்தின் முதலாவது நாள் இயேசு தரிசனமான பொழுது, இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு இவர்களுக்கு தான் அந்த தரிசனம் கிடைக்கிறது. இயேசுவை உண்மையாய் பின்பற்றுகிறவர்கள் ஒரு நாளும் அவர்கள் இடறி போவதில்லை. அவர்களுடைய பாதை நித்திய ஜீவனாக இருக்கிறது. அவருடைய பாதையிலே ஜீவன் உண்டே தவிர அங்கு கண்ணிகள் இல்லை, அங்கே மரணம் இல்லை, அங்கே திகில் இல்லை, அங்கே வறட்சி இல்லை. இயேசுவினுடைய நேசம் நமக்கு ஒரு செழுமையை கொண்டு வருகிறது. இயேசுவோடு கூட உள்ள அந்த உறவிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய அந்த அன்பிலே, அவருடைய அந்த பரிபூரணத்திலே நாம் நிறைந்திருக்க வேண்டும். அவருடைய சமூகத்திலே பேரின்பங்கள் உண்டு. அவருடைய சமூகம் ஆனந்தமாகவும் பேரின்பமாகவும் இருக்கிறது. இன்றைக்கு எத்தனை பெண்களை நாம் பார்க்கிறோம், கிறிஸ்தவர்களாக இருந்தும் கூட அவருடைய முகத்திலே சோர்வுகள் துக்கங்களோடு ஏன் இருக்கிறார்கள்? ஏனென்றால் அந்த பிரசன்னத்தை, அந்த இயேசுவினுடைய அந்த அன்பை அவர்கள் ருசிக்காமல் இருக்கும் பொழுதுதான் அவர்கள் இப்படி வந்து ஒரு சோர்வடைகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவ பிள்ளைகளை, நாம் இன்றைக்கு தேவனோடு கூட உள்ள அந்த உறவிலே, அவரோடு கூட உள்ள அந்த ஐக்கியத்திலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது அவருடைய அந்த பேரின்பத்தினால் அவர் நம்மை நிரப்புகிறார். அவர் அது மட்டுமல்லாமல் அவர் நம்மை திருப்திப்படுத்துகிறதோடு மட்டுமல்லாமல் இன்னும் யார் யாரெல்லாம் அந்த தேவைகளோடு இருக்கிறார்களோ, நம்மை சுற்றி நம்முடைய தேசத்திலே, நம்முடைய சமுதாயத்திலே, நம்முடைய உறவினர்களிலே யாரெல்லாம் தேவைகளோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த என்ன தேவை என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் அந்த பாரத்தை நமக்கு தருகிறார். அவருடைய அந்த ஞானத்தின் அந்த வெளிச்சத்தை அவர் நமக்கு தருகிறார். பிறகு நாம் புத்தியுள்ள ஸ்திரீகளாக இருந்து வீட்டை கட்டி எழுப்பதற்கு வேண்டிய அந்த கிருபையை தேவ ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு தருகிறார். எனவே நாம் இப்படியாக நம்மை குறித்து இன்றைக்கு எண்ணக்கூடாது. பெண்கள் தானே, நாம் என்ன செய்ய முடியும்? பெண்கள் இயேசுவுக்கு பின் சென்று ஊழியம் செய்த பெண்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாமும் இன்றைக்கு அந்த இயேசுவையே நாம் பின்பற்றி அவருக்காக அவருடைய அந்த நேசத்தினாலே நிறைந்து அவருக்காக நாம் ஊழியம் செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நன்மை செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நாம் தீமை செய்து பாடு அனுபவிக்கிறவர்களாக இராதபடி நாம் நன்மை செய்து பாடு அனுபவிக்க வேண்டும். இதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் மாதிரியை வைத்துவிட்டு போயிருக்கிறார். அவருடைய அடிச்சுவடுகளையே நாம் பின்பற்றுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்மை நாமே நாம் இப்படியாக நாம் ஒரு பலகீனமான பாண்டம், என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொல்லி நம்மை குறித்து நமக்குள்ளே இருக்கிற அந்த தாழ்வு மனப்பான்மையிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். நாம் தேவனிடத்திலே விலையேற பெற்றவர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே அவருக்குள்ளாக நாம் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். அவர் நம்மை பரிபூர்ணப்படுத்தியிருக்கிறார். அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார். அவர் நம்மை கொண்டும் பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் இந்த
கிருபையை நாம் பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு அநேகர் இப்படியாக நினைக்கிறார்கள். அந்த நாட்களிலே பல கொஞ்சம் நாட்களுக்கு கொஞ்சம் வருடங்களுக்கு முன்பதாக நம்முடைய தாத்தா பாட்டி காலத்தில எல்லாம் மிகவும் பயங்கரமாக சட்டங்கள் இருந்திருக்கிறது. பெண்கள் என்றால் இப்படிதான் இருக்க வேண்டும், அவர்களுக்கு உரிமை இல்லை, அவர்களுக்கு பேசுவதற்கோ சில காரியங்களை செய்வதற்கோ ஒரு குறிப்பிட்ட அளவுதானே தவிர வெளியே சென்று அவர்கள் சுதந்திரம் அவர்களுக்கு இல்லாமல் இருந்தது. ஆனால் அந்த சுதந்திரத்தை பெறுவதற்காக எத்தனை மிஷினரிகள் நம்முடைய தேசத்திலே வந்து இந்த ஒரு இருண்ட நிலைமைகள் பெண்களுக்கு இருந்த அந்த ஒரு இருண்ட ஒரு காலத்தை அவர்கள் தேவ ஆவியானவரால் ஏவப்பட்டு எத்தனை மிஷினரிகள் எத்தனையோ பாடுகளை பட்டு நம்முடைய தேசத்தில் இருந்த அந்த ஒரு ஒரு அடக்கு ஒரு ஆட்சியிலிருந்து அந்த ஆமானின் கையிலிருந்து நம்முடைய தேசத்தை பெண்களை விடுவித்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏமி கார்மைக்கல் அம்மையார், ஐடாஸ்கடார், இன்னும் பலவிதமான மிஷினரிகள் எல்லாரும் வந்து இந்த தேசத்திலே, வில்லியம் கேரி, இப்படி பலவிதமான சகோதரர்கள் சகோதரிகள் வந்து நம்முடைய தேசத்தில் இருந்த அந்த ஒரு பொல்லாத பிடியிலிருந்து அந்த கோலியாத்தினுடைய கையிலே சிக்கொண்டிருந்த ஜனங்களை விடுவித்திருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆமானின் கையிலே சிக்கப்பட்டு அப்படியே ஜனங்கள் ஒரு வதைக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள், ஒரு பாடுகளோடு இருந்தார்கள். அது பெண்களுக்கு மிகவும் ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் எல்லாவற்றையும் நாளிலே தேவன் அந்த நாட்களிலே அப்படி இருந்த அந்த சூழ்நிலையிலிருந்து நமக்கு ஒரு விடுதலையை கொடுத்தார். இன்றைக்கு நமக்கு எவ்வளவோ ஒரு சுதந்திரம் தேவன் தான் அதை கொடுத்திருக்கிறார். அவருடைய ஊழியக்காரர்கள் மூலமாக அவர் இன்றைக்கு எத்தனை வசதிகள், பெண்களால் எத்தனை காரியங்களை செய்ய முடிகிறது, என்னென்ன ஒரு அற்புதங்களை இன்றைக்கு எல்லா ஜனங்களும் செய்கிறார்கள். பெண்களால் எல்லாம் முடியும் என்று சொல்லி இதெல்லாம் அந்த ஒரு வழியை திறந்து கொடுத்தது தேவ ஊழியக்காரர்கள் மூலமாக தான் நம்முடைய தேசத்திலே நடந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வேதாகமத்திலும் நாம் பார்த்தோம் என்றால் பெண்களுக்கு ஒரு பங்கு தேவன் கொடுத்திருக்கிறார். பெண்களும் அவர் ஊழியத்திலே அவர்கள் ஊழியம் செய்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எப்படி நாம் யாத்ராகமத்திலே நாம் வாசித்தோம் என்றால் தெரியும், யாத்ராகமம் 1 அதிகாரத்திலே அந்த இடத்திலே ஒரு சம்பவம் நடக்கிறது. அங்கே எபிரேய ஸ்திரீகள், இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இடத்திலே அவர்களுக்கு பிள்ளைகள் பிறந்து அந்த இடத்திலே பழுகி பெறுகிறதை பார்த்து அந்த பார்வோனுக்கு மிகவும் ஒரு கோபம் வருகிறது. உடனே அவன் நினைக்கிறான், எப்படியாவது இவர்களை பழுகி பெருக விடாமல் செய்ய வேண்டும் என்றால் இவர்களுக்கு பிறக்கிற பிள்ளைகளை, ஆண் பிள்ளைகளை எல்லாம் நாம் கொன்று போட வேண்டும் என்று சொல்லி அவன் திட்டம் தீட்டுகிறான். உடனே சென்று அவன் அந்த மருத்துவச்சிகளிடம், சிப்பிராழ்புவாள் என்று சொல்லி அந்த மருத்துவச்சிகளிடம் சென்று பேசுகிறான், நீங்கள் எப்படியாவது உங்களிடத்திலே பிரசவிக்க வருகிற அந்த சகோதரிகளுக்கு நீங்கள் பிரசவம் பார்க்கும் பொழுது அது ஆண் பிள்ளைகளா இருந்தால் நீங்கள் கொன்றுவிட வேண்டும், பெண் பிள்ளைகளாயிருந்தால் விட்டு விடுங்கள் என்று சொல்லி அந்த இடத்திலே பார்வோன் அவர்களிடத்திலே பேசுகிறான், கட்டளை கொடுக்கிறான். ராஜாவின் இடத்திலிருந்து கட்டளை வருகிறது என்று சொன்னால் எவ்வளவு ஒரு பயமாக இருக்கும். அப்படி வரும் பொழுது அந்த இடத்திலே அந்த ஸ்திரீகள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா, அவர்கள் தேவனுக்கு பயந்ததினால் அந்த அந்த பிறக்கிற அவர்களுக்கு அவர்களிடத்திலே பிரசவம் பார்க்கிற வருகிற அந்த எபிரேய ஸ்திரீகளுக்கு பிறக்கிற அந்த ஆண் பிள்ளைகளை எல்லாம் அவர்கள் விட்டுவிட்டதை நாம் பார்க்கிறோம், கொல்லவில்லை. பிறகு அந்த இடத்திலே ராஜா வந்து கேட்கிறான், என்ன நீங்கள் இப்படி செய்கிறீர்கள், நான் சொன்ன கட்டளையை நீங்கள் மீறி விட்டீர்களா என்று சொல்லி கேட்கும் பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், எபிரேய ஸ்திரீகள் மிகவும் பலத்த ஸ்திரீகளாக இருப்பதனால் அவர்கள் இந்த இடத்திலே நாங்கள் போகும் முன்பதாகவே அவர்கள் பிரசவித்து விடுகிறது, அவர்கள் பிரசவம் நாங்கள் போய் பார்ப்பதற்கு முன்பதாக அவர்களுக்கு பிள்ளை பிறந்து விடுகிறது, அவர்கள் பலசாலிகள் என்று சொல்லி அவர்களை பற்றி சொல்லி அப்படி சொன்னார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர்கள் அந்த இடத்திலே தேவனுக்கு பயந்து தேவனுடைய சந்ததி, தேவனுடைய திட்டம் அந்த இடத்திலே நிறைவேறுவதற்கும் தேவ சந்ததி பெருகுவதற்கும் அவர்கள் அந்த இடத்திலே உறுதுணையாய் இருந்தபடியினால் தேவன் அவர்கள் குடும்பங்களை அவர் தழைக்க செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பெண்களே, எவ்வளவு ஒரு பெரிய ஒரு தீர்மானத்தை, அவர்கள் ஒரு காரியத்தை அந்த இடத்திலே செய்திருக்கிறார்கள். தேவனுக்கு பயந்து அந்த இடத்திலே தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு அவர்கள் விசுவாசத்தினாலே தங்களை அர்ப்பணித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாமும் நம்முடைய ஒவ்வொரு நாளும் அன்றாட நம்முடைய வாழ்க்கையிலும் நம் விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். நாட்கள் மிகவும் பொல்லாதவைகளாய் காலம் நம்மை சுற்றிலும் இருக்கிறது, ஒரு மிகவும் ஒரு இருண்ட காலம் போல இருக்கிறது. ஆனால் இந்த காலத்திலும் கூட நம் விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்துக் கொண்ட நாம் நிற்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த விசுவாசம் என்னும் கேடயம், நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொல்லி நாம் அவருடைய அந்த அன்பினாலே, அவர் நாமத்தினாலே நாம் தைரியம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளாய் அந்த கிருபைக்குள்ளாக நாம் இருக்கிறோம். எப்படி நாம் பார்க்கிறோம், கலாத்தியர்லே பவுல் சொல்லுகிறார், கலாத்தியர் 3 அதிகாரத்திலே நாம் வசனத்தை வாசித்தோம் என்றால் தெரியும். இன்றைக்கு அநேகர் இப்படியாக சொல்லுகிறார்கள் அல்லவா, பெண்கள் தான் இவர்கள் எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, வெளியே செல்ல முடியாது, இவர்கள் ஊழியம் செய்ய முடியும். இன்னைக்கும் சில இடங்களிலே இப்படி இருக்கிறது.
எல்லாரும் என்று சொல்லவில்லை, பல இடங்கள் என்று சொல்லவில்லை, சில சில இடங்களிலே இன்றைக்கும் அவர்கள் என்ன ஒரு அபிஷேகம் பெற்றிருந்தாலும் வசனம் தெரிந்திருந்தாலும் அவர்களெல்லாம் ஊழியம் செய்யக்கூடாது என்று சொல்லி அவர்களை ஒரு அடக்குகிறார்கள். அவர்களுக்கு ஒரு சுதந்திரம் கொடுப்பதில்லை, அவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுப்பதில்லை. ஆனால் அதெல்லாம் மிகவும் தவறு, தேவன் அதை விரும்புவதில்லை. வேதாகமத்தின் அடிப்படையில் நாம் பார்த்தோம் என்றால் கலாத்தியர் மூன்றிலே இவர்களுக்கு இவ்வளவுதான் தகுதி வேண்டும் என்று சொல்லி இவர்களுக்கு பெண்கள் இவர்கள் எல்லாம் தகுதி இல்லை என்று சொல்கிறார்கள், அதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே அவருக்குள்ளாக நாம் புத்திரராகிறோம், அவருக்குள்ளாக நாம் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது நாம் அவரையே தரித்து கொண்டிருக்கிறோம். யாராக இருந்தாலும் சரி, அவன் ஒரு யூத மதத்தினராக இருக்கலாம், இல்லை என்றால் புறஜாதியாராக இருக்கலாம், இல்லை வேறு அமெரிக்கா தேசத்தாராக இருக்கலாம், இந்தியாவாக இருக்கலாம், ஸ்ரீலங்காவாக இருக்கலாம், எந்த தேசத்தானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் அவரை தரித்துக் கொள்கிறோம். அவருக்குள்ளாக நாம் ஞானஸ்நானம் பண்ணப்படும் பொழுது அவரையே நாம் தரித்துக் கொண்டு அவருடைய புத்திரர்களாய் நாம் மாறிவிடுகிறோம். இதை நாம் நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதிலே ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நாம் எல்லாரும் அவருக்குள்ளே ஒன்றாக நாம் இருக்கிறோம். எனவே நாம் பெண்கள் எல்லாம் இப்படி நினைத்து விடக்கூடாது, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, தேவனே நமக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறார் சொல்லி நாம் மிகவும் ஆண்களை மிக ஒரு ஏளனமாக நினைப்பதோ, அவர்கள் நம்முடைய கொடுக்கப்பட்ட அந்த தலைமைத்துவத்திற்கு நாம் அடங்கி நடக்காமல் நாம் வேறு விதமாக நடப்பதோ அது தவறு. அப்படி இந்த இடத்திலே சொல்லவில்லை. நாம் ஒன்றாக இருக்கிறோம், நாம் எல்லாரும் ஒரு நாம் ஒரு சரிசமமாக தேவன் நமக்கு அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். நாம் அவருக்காக அவரை பின்பற்றி ஊழியம் செய்ய முடியும். அதை தேவன் நமக்கு இந்த இடத்திலே கொடுத்திருக்கிறார். அதுதான் தகுதி. பெண்கள் என்று சொன்னால் தகுதி இல்லை, அப்படி இல்லை. கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிற, கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற, கிறிஸ்துவே கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுடைய புத்திரராயிருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் அந்த தகுதி உண்டாயிருக்கிறது. எனவே இன்றைக்கு நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். மோசேயினுடைய தாயை பற்றி பார்க்கிறோம். அவர்கள் அந்த ஒரு தேவனுடைய திட்டத்தின்படி அவர்கள் விசுவாசத்தினாலே அந்த பிள்ளை அவர்கள் ஒழித்து வைத்திருந்தார்கள். விசுவாசத்தினாலே அவர்கள் ஒவ்வொரு காரியங்களையும் செய்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படி பெண்களால் இயேசுவை பின்பற்றும் பொழுது அவர் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிற அந்த விசுவாசம், அவருக்குள்ளாக நாம் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஐயோ நான் பலகீன பாண்டம் தானே என்று சொல்லி நம்மை நாமே ஒடுக்கிக் கொண்டு, ஐயோ என்னால் ஒன்றுமே முடியாது, நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி நாம் நம்மை நாமே ஒதுக்கி கொண்டிருக்காதபடி நம்மால் முடிந்ததை நாம் செய்ய முடியும். எப்படி நாம் பார்க்கிறோம், அந்த ராகாவினுடைய அந்த ராகாப் வேசி அந்த எரிகோ பட்டணத்திற்குள்ளே வேவுகாரர்கள் வரும் பொழுது அவள் விசுவாசத்தினாலே அவர்களை தன்னிடத்தில் ஏற்றுக்கொண்டாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவள் கேள்விப்படுகிறாள், தேவன் எப்படிப்பட்ட ஒரு அற்புத அடையாளங்களை செய்கிறார் என்று சொல்லி அவள் அப்படியே அதை பின்பற்ற அவள் விரும்புகிறது. அவருடைய இருதயம் அவரை பின்பற்ற ஆரம்பிக்கிறது, அவரை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறது. எனவேதான் அவருடைய ஜனங்கள் அவரிடத்திலே அந்த பட்டணத்திற்குள்ளே வேவு பார்க்க வரும் பொழுது அவள் சேர்த்துக் கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். அவள் அப்படி சேர்த்துக் கொண்டதன் நிமித்தமாக விசுவாசத்தினாலே அவள் எபிரேயர்ல நாம் வாசித்தோம் என்றால் தெரியும், எபிரேயர் 11 விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட சேதமாகாதிருந்தாள். ஆமென். அவள் சேதமடையவில்லை. பாருங்கள், யாரெல்லாம் விசுவாசத்தினாலே ஐயோ நான் பலகீனமான பெண் தானே, என்னால் என்ன செய்ய முடியும், இல்லை, நம்மால் நமக்கென்று தேவன் ஒரு காரியத்தை வைத்திருப்பார், ஒரு ஊழியத்தை வைத்திருப்பார், அதை நாம் விசுவாசத்தோடு அவர் மேல் உள்ள அந்த அன்பினால் நிறைந்து நாம் செய்கிறவர்களாக, அவரையே பின்பற்றி செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி அவள் பார்க்கிறோம். அந்த ராகாப் ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக அவள் சேதமாகாதிருந்தாள். அந்த மருத்துவச்சிகளை பற்றி நாம் பார்த்தோம். அவர்கள் தேவனுக்கு பயந்து அவர்கள் அந்த இடத்திலே செய்த அந்த வேலை நிமித்தம் அவர்கள் அந்த இடத்திலே தழைத்தார்கள். அவர்களுடைய குடும்பங்களை தேவன் தழைக்கும்படி செய்தார். இங்கே ராகாப் செய்த அந்த வேலை நிமித்தம் அவளுடைய குடும்பம் முழுவதும் சமாதானத்தோட காக்கப்பட்டது. வேறு எல்லாரும் அந்த பட்டணத்தில் அழிந்து போனார்கள், ஆனால் பாருங்கள், இவர்கள் அழிக்கப்படவில்லை. இப்படி நாம் ஒரு நன்மை செய்கிறவர்களாக, நம்மால் முடிந்ததை செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். எப்படி நாம் பார்க்கிறோம், அந்த தொற்காலை பற்றி நாம் பார்க்கிறோம். யோப்பா பட்டணத்திலே வாழ்ந்த
அந்த ஸ்திரீ அவள் ஒரு சீஷியாக இருந்தாள். அவள் நல்ல ஒரு நன்மை செய்கிறவளாகவும் தான தர்மம் பண்ணுகிறவளாகவும் இருந்தாள். அப்படிப்பட்டவள் திடீரென்று ஒரு நாள் மரித்து விடுகிறாள். பிறகு அந்த இடத்திலே எல்லாரும் அவளை சுற்றி நின்று அழுது கொண்டிருக்கிறார்கள், விதவைகள் எல்லாருமே. பிறகு அந்த இடத்திலே அவளுக்கு அவள் செய்த அந்த நன்மை நிமித்தம் தேவன் அவளுக்கு இன்னும் அந்த நாட்கள் அவளை ஒரு ஆயுசு நாட்களை கூட்டிக் கொடுக்கிறதே பார்க்கிறோம். அவளை தேவன் உயிரோடு எழுப்புகிறார். பேதுரு வந்து அந்த இடத்துல ஜெபிக்கும் பொழுது அவள் உயிரோடு எழுந்ததை தவித்தாள் என்று சொல்லி அந்த ஸ்திரீ அவள் தொற்காள் என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்த ஸ்திரீ அவள் எழும்புகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே தேவ பிள்ளைகளை இன்றைக்கு நாமும் நன்மை செய்கிறவர்களாக இயேசுவையே பின்பற்றும் பொழுது நாம் நன்மை செய்கிறவர்களாகவே நாம் இருக்கிறோம், விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். நம் விசுவாசத்தினாலே ஒவ்வொரு நாளும் நம்முடைய இட்ட காரியங்களை நாம் செய்கிறவர்களாக இருக்கும் பொழுது நம்முடைய விசுவாசம் நம்முடைய குடும்பத்திற்குள்ளும் ஒரு பெரிய ஒரு மாற்றங்களை கொண்டு வருகிறது, நம்முடைய சந்ததிகளுக்குள்ளே ஒரு மாற்றங்களை கொண்டு வருகிறது. அது அப்படியே ஒரு வளர்கிறதை நாம் பார்க்கிறோம். எப்படி நாம் அந்த தீமோத்தேயை பற்றி பவுல் சொல்லுகிறார், உன்னுடைய பாட்டிக்குள்ளும், 2 தீமோத்தேயு 1:5 நீங்கள் இந்த வசனத்தை வாசித்தால் தெரியும், உன்னுடைய பாட்டிக்குள்ளும் உன்னுடைய அம்மாவுக்குள்ளும் உன்னுடைய எப்படி அந்த விசுவாசம் நிலைத்திருந்ததோ அதே போல உனக்குள்ளும் அந்த விசுவாசம் நிலைத்திருக்கிறது என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளும் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் எதை இயேசுவை நாம் பின்பற்றுகிறோமா இல்லை என்றால் நாம் மனிதர்களை பின்பற்றுகிறோமா, இதை நாம் நினைக்க நாம் நன்றாக நாம் அறிய வேண்டும். நாம் நினைக்கலாம் நாம் செய்கிறது யாருக்குமே தெரியவில்லை என்று சொல்லி, ஆனால் வேறு வெளியில யாருக்கும் தெரிகிறதோ தெரியவில்லையோ நிச்சயமாக உங்களுடைய பிள்ளைகள் அதை உங்களை நீங்கள் யாரை பின்பற்றுகிறீர்கள் என்று சொல்லி அவர்கள் அறிந்து கொள்வார்கள், உங்களுடைய குடும்பத்தினர் அறிந்து கொள்ள முடியும் நீங்கள் எப்படி யாரை பின்பற்றுகிறீர்கள். நாம் பார்க்கிறோம் யூடியூப்லயே ஃபேஸ்புக்லயே எத்தனையோ ஜனங்களை எத்தனையோ பேரை நாம் பின்பற்றுகிறோம், ஆனால் அவர்கள் எல்லாம் பின்பற்றினால் நமக்கு என்ன கிடைக்கும்? அதை விட நம் இயேசுவை பின்பற்றும் பொழுது நமக்கு அங்கே ஜீவன் உண்டு, அங்கே பயம் இல்லை, அங்கே துக்கம் இல்லை, அங்கே வறட்சி இல்லை, அங்கே செழிப்பு பார்க்கிறோம். இந்த ஸ்திரீகளை பற்றி நாம் பார்த்தோம், அவர்கள் தலை தோங்கினார்கள், அவர்கள் சேதமாகாதிருந்தார்கள், அவர்கள் திரும்ப மரித்தவர்கள் திரும்ப எழுந்திருந்தார்கள். எவ்வளவு ஒரு கிருபைகள் தேவன் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவரை நாம் பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். எப்படி இந்த மகதலேனா மரியாளும் அந்த சகோதரிகளும் இயேசுவையே பின்பற்றினார்கள், அதே போல எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் அந்த இடத்திலே அப்படியே ஒரு சூழ்நிலை மிகவும் மோசமாக, ஐயோ நாம் பின்பற்றி வந்தோமே இவரே இந்த வேளையிலே மரித்து விட்டாரே என்ன நடக்குமோ என்று சொல்லி அவர்கள் விட்டு விட்டு ஓடவில்லை, அந்த இடத்திலே உறுதியாய் நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் அவர்களை பூரண சமாதானத்துடன் காத்து கொண்டார். எனவே இந்த நாளிலே நாமும் விசுவாசத்திலே உறுதியுள்ளவர்களாய் நிற்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளேயே அது கடந்து செல்கிறது. எப்படி அந்த நிலைத்து நிற்கிறது என்று சொல்லி தீமோத்தேயை பற்றி எப்படி பவுல் சொல்லுகிறார், அதே போல நம்முடைய விசுவாசம் நம்முடைய சந்ததிக்குள்ளும் அது கடந்து செல்ல வேண்டும். நம்முடைய சந்ததிகளை நாம் உருவாக்கி விடுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நாம் பார்க்கிறோம் அந்த ஆக்கிலா பிரிஸ்கிலாவை பற்றி நாம் பார்க்கிறோம், அவர்கள் இப்படிதான் அந்த இடத்தில் அவர்கள் தேவனோடு கூட உள்ள அந்த ஐக்கியத்திலே நாம் இருக்கும் பொழுது அவருடைய அந்த பிரசன்னத்திலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது அவர் நம்மையும் அவருடைய ஆனந்தத்தினால் நிரப்புகிறார், அவருடைய விசுவாசத்தினால் நம்மை நிரப்புகிறதோடு மட்டுமல்லாமல் இன்னும் யார் யாரெல்லாம் நம்மை சுற்றி இப்படிப்பட்ட தேவைகளோடு இருக்கிறார்கள் என்பதை அதையும் அவர் நமக்கு வெளிப்படுத்துவார். அப்பொழுது பார்க்கிறோம் அந்த இடத்திலே நாம் அப்போஸ்தலர்களே இதை வாசித்தால் தெரியும், 18வது அதிகாரத்திலே நீங்கள் இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கலாம். அந்த எபேசு பட்டணத்திலே ஒரு வாலிபன் என்று அங்கே பிரசங்கிக்கிறான், நல்ல ஒரு வேதாகமத்தில் ஒரு வல்லவனா இருக்கிறான் அவன். அப்படி அந்த வேதத்தில் உள்ள ஒவ்வொரு காரியங்களையும் எடுத்து அவன் மிகவும் சாதுரியமாக அந்த இடத்தில் அவன் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறதை அந்த குடும்பத்தினர் பார்க்கிறார்கள். ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் பார்க்கிறார்கள். பார்த்ததும் அவர்கள் அந்த இடத்திலே இவன் நல்ல ஆவிலே அனலா இருக்கிறானே, ஆனால் இவன் இன்னும் அறிய வேண்டிய காரியம் அதிகமா இருக்கிறது, ஆனால் நல்ல வைராக்கியமாக இருக்கிறானே சொல் என்று சொல்லி அவனை இனம் கண்டு கொள்கிறார்கள். அவனை தேவனுக்காக இயேசுவுக்காக அந்த இடத்திலே அவனை பிடிக்கிறதை அவர்களிடம் பார்க்கிறோம். அவர்கள் உடனே அவனை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து செல்கிறார்கள். அவனை ஏற்றுக்கொண்டு அந்த இடத்துல அவனுக்கு நல்ல இன்னும் அவனுக்கு தெரியாத அந்த எல்லா காரியங்களையும் அந்த புதிய ஏற்பாட்டின் ஒவ்வொரு ரகசியங்களையும் அபிஷேகத்தையும் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அவனை உருவாக்குகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி அவர்கள் அவனை உருவாக்கினது நிமித்தம் நாம் பார்த்தோம் என்றால் அந்த அதிகாரத்தின் முடிவிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் நல்ல அந்த யூதர்களுக்கு
யூதர்களுடனே அவன் அல்ல அதை ஒரு விசுவாசத்தின் அந்த கிருபையின் அந்த உபதேசத்தை அவன் ஏற்றுக்கொண்டபடினால் அதை அவன் முழுமையாக அவன் அறிந்து கொண்டபடினால் அவன் அந்த இடத்திலே தர்க்கம் பண்ணுகிறான். நீங்கள் யூதர்கள் இடத்திலே நீங்கள் செய்கிறது தவறு, கிரியைகளை விட்டுவிடுங்கள், கிருபைதான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவன் மிகவும் உதவியாயிருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எப்படி நாம் பார்க்கிறோம், ஒருவன் தான் அந்த ஒருவனை அவர்கள் அந்த இடத்திலே இடம் கண்டுகொண்டு அவனை சேர்த்துக் கொண்டு அவனுக்கு எல்லா அந்த சகாயம் அவர்கள் செய்தது நிமித்தம் அவன் அநேகருக்கு சகாயராய் அந்த இடத்திலே எழும்புகிறான். தேவனுடைய ராஜ்ய அந்த இடத்திலே எப்படி தேவனுடைய அந்த திட்டம் நிறைவேறுகிறது நாம் பார்க்கிறோம். எனவே பெண்களே, இயேசுவுக்கு பின்னாக சென்று நாம் ஊழியம் செய்வதற்கு நம் சகோதர சகோதரிகள் எல்லாரும் நாம் அவருக்கு பின்னாக செல்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம் சரியானதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். நாம் எப்படி யாருக்குள்ள என்ன அந்த ஒரு இருக்கிறது என்று சொல்லி அந்த அபிஷேகத்தை பரிசுத்த ஆவியானவர் அந்த ஒரு தெளிவை அந்த ஞானத்தை அதை ஆவியானவர் நமக்கு அந்த இனம் கண்டுகொள்ள உதவி செய்வார். பிறகு நாம் பார்க்கிறோம் அந்த அப்போஸ்தலர் 16 அந்த லீதியாளுடைய இருதயத்தை தேவன் திறக்கும் பொழுது அவளுடைய இருதயம் அந்த இடத்திலே அங்கே பவுல் அந்த ஆற்றிலே கூடி வருகிற அந்த பெண்கள் மத்தியில் நின்று அவர் ஜெபிக்கிறார். அந்த இடத்துல அவர்களுக்கு இயேசுவை பிரசங்கிக்கிறார். அந்த இடத்திலே பெண்கள் தானே என்று சொல்லி அவர் அந்த இடத்துல ஒரு அலட்சியமாக அவர் விடவில்லை. எனவே நாமும் யாரையுமே ஒரு அற்பமாக எண்ணக்கூடாது. தேவனே இந்த பலகீனமான பாண்டங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். எப்படி நாம் பார்க்கிறோம், மோசேயின் கூடாரத்திலே அவர் அந்த வேலை செய்வதற்கு அந்த ஸ்திரீகளை அவர் ஏவினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஸ்திரீகள் அநேகர் வந்து அந்த இடத்துல வேலை செய்தார்கள். தேவன் பெண்களை யாரை ஒரு நாளும் அவர் அற்பமாக எண்ணவில்லை. எனவே நாமும் அற்பமாக எண்ணக்கூடாது. பெண்களும் நாம் ஒரு கர்வமாக எனக்கு தேவன் எல்லாவற்றைக்கும் மேலாக அதிகாரம் கொடுத்திருக்கிறார் சொல்லி நாமும் ஒரு தலைகணமாய் நாம் நடந்து கொள்ளாதபடி தாழ்மை உள்ளவர்களாய் நாம் சாந்த குணம் உள்ளவர்களாய் நாம் தேவனுக்கு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் தேவன் நமக்கு கொடுத்த அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இப்படிதான் நாம் விசுவாசம், இதுதான் நாம் இயேசுவை பின்பற்றுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. பிறகு நாம் பார்க்கிறோம் அந்த லீதியாள் அவள் அந்த இடத்தில் அவளுடைய இருதயத்தை தேவன் திறக்கும் பொழுது அவள் அந்த இடத்துல வார்த்தையை கேட்கிறாள், விசுவாசிக்கிறாள். அவள் பிறகு அவளுடைய வீட்டாருடைய இருதயத்தை திறக்கிறது நாம் பார்க்கிறோம். அவள் அதற்கு முயற்சி எடுத்திருப்பாள். நிச்சயமாக அந்த இடத்திலே சென்று அவர்கள் வீட்டில் உள்ள கணவனுக்கு அவருடைய பிள்ளைகள் அவருடைய எல்லா உறவினர்களுக்கும் சொல்லியிருப்பாள், இயேசுதான் உண்மையான இரட்சகர், அவரை விசுவாசியுங்கள் என்று சொல்லி. அந்த ஒரு பெண்களுக்குள்ளே வரும் பொழுது பாருங்கள், அவர் வீட்டார் முழுவதும் ஞானஸ்நானம் எடுத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த குடும்பம் அந்த இடத்திற்கு ஒரு மிகவும் ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது. ஒரு சமாரிய ஸ்திரீ அவள் ஒரு பெண் தானே என்று சொல்லில்லை. அவள் அந்த இடத்துல ரட்சிக்கப்படும் பொழுது அவள் அந்த இயேசுவை அந்த ஜீவ ஊற்றை அவள் கண்டுகொள்ளும் பொழுது அவள் எல்லா இடத்திலும் போய் சொல்கிறாள், வாருங்கள் இந்த இடத்திலே மேசியா வந்திருக்கிறார், இயேசு ரட்சகர் என்று சொல்லி அவர் எல்லாருக்கும் அவள் அறிமுகப்படுத்துகிறவளாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே தேவ பிள்ளைகளை இந்த நாளிலே நாமும் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற அந்த பணியிலே நாம் ஒரு உறுதியுள்ளவர்களாய் அவரையே பின்பற்றுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நாம் பார்க்கிறோம் நாம் பாராக்குகளை எழுப்பி விடுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். தெபோராளை போல நாம் எழும்பி அந்த இடத்திலே பாராக் வாலிபர்களை நாம் தேவனுடைய சேனையிலே எழுப்பிவிட வேண்டும். நாம் யாரையும் ஒருவரை ஒருவர் நாம் ஒரு அலட்சியமாக எண்ணிக்கொண்டு நம்மை நாமே நாம் தாழ்த்தி கொண்டிருக்காதபடி நம்முடைய சபையில் உள்ள வாலிபர்களுக்காக நம்மை சுற்றி இருக்கிற அந்த பிள்ளைகள் என்னென்ன தேவைகளோடு இருக்கிறார்கள் ஒவ்வொரு காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நாம் அவர்களுடைய பிள்ளைகள் தானே இவர்கள் தானே என்று சொல்லி நாம் யாரையும் ஒரு அலட்சியம் பண்ணாதபடி நாம் அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு நமக்குள்ளே தேவன் கொடுத்திருக்கிற அந்த ஒரு ஜீவனை அந்த கிருபையை எப்படி அந்த அப்பல்லோவை அவர்கள் சேர்த்துக் கொண்டு அந்த இடத்தில் அவர்கள் போட்ட விதை பாருங்கள், அவன் அந்த இடத்துல எல்லாருக்கும் கிருபையை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அவன் உதவி செய்கிறவனாக இருந்தான் சொல்லி. எனவே நம்முடைய வாலிபர்களை நாம் ஒரு அலட்சியம் செய்யாதபடி நாம் யாரையும் ஒரு ஏளனமாய் நாம் பார்க்காதபடி நமக்குள்ள அந்த ஆவிக்குரிய ஒரு பார்வை நம் இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக நாம் இருக்கும் பொழுது நாம் அவரை போலவே நம் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய சிந்தையிலே நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலையும் அவரை போலவே நாம் இருக்கிறோம். நன்மை செய்கிறவர்களாக இருப்போம். பிசாசின் கட்டுகளுக்குள்ளே சிக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுவிக்கிறவர்களாக இருப்போம். நாம் ஜெபிக்கிறவர்களாக இருப்போம். நாம் எப்பொழுதும் இப்படி நினைக்க கூடாது, ஐயோ எனக்கு நேரம் இல்லை என்று சொல்லி நம் தேவ சமூக தேவனோடு கூட அந்த ஒரு ஐக்கியம் எப்பொழுதுமே நாம் பரிசுத்த ஆவியானவரோடு கூட அந்த உறவிலே நாம் இருக்க வேண்டும். நம் அந்நிய பாஷைகளிலே நாம் ஜெபித்துக் கொண்டே நாம் இருக்கும் பொழுது நமக்கே தெரியாது நம்முடைய தேசத்திலே எந்த கரங்களுக்குள்ளே எந்த ஆமானுடைய கைகளுக்குள்ளே ஜனங்கள் சிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை நம் விடுவிக்கிறவர்களாக நம்மை தேவன் நம்மை வைத்திருக்கிறார். நம்மை ராஜாத்திகளாக தேவன் அழைத்திருக்கிறார். நம்மை ஒரு ஆசாரியர்களாக தேவன் அழைத்திருக்கிறார். ஐயோ நான் பெண் தானே, இல்லை
நமக்கு தேவன் அவருடைய அந்த ராஜரீகத்தை, அவருடைய அந்த அதிகாரத்தை, அவருடைய கிருபையை, அவருடைய அன்பை அவர் நம்மேல் பொழிந்தருளினபடினால் அவர் நமக்கு ஒரு நம்ம எங்கேயோ இருந்தோம் அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு அந்த ஸ்லாக்கியத்தை அவரிடத்திலே கிட்டி சேரும் அந்த கிருபையை நமக்கு அவர் தந்தபடினால் இந்த நாளிலே நாம் எப்படி அந்த எஸ்தர் ராஜாத்திக்கு அந்த ராஜாவினுடைய கண்களில் தயவு கிடைத்ததோ, ஆனால் இன்றைக்கோ தேவ பிள்ளைகளே அவள் தயவு கிடைத்ததினால் அந்த இடத்துல அவர் தைரியமாய் சென்று ராஜ சமூகத்திலே பேசுகிறாள். ஆனால் இன்றைக்கோ நாம் இரக்கம் பெற்றவர்களாய் தயவு பெற்றவர்களாய் இருக்கிறோம். இன்றைக்கு பலகீனமான மண் பாண்டங்கள் என்று சொல்லி நினைத்துக் கொண்டு நாம் நம்மை நாமே உடைத்துக் கொண்டிருக்காதபடிக்கு நாம் தேவன் நம்மை அந்த உடைந்த பாத்திரமாயிருந்த நமக்குள்ளாக அவருடைய அபிஷேகத்தை அவர் ஊற்றி, அவருடைய அன்பை ஊற்றி அவர் நம்மை பிரகாசிக்க செய்கிறார். எப்படி நாம் பார்க்கிற ஒரு உடைந்த மண் பானைக்குள்ளே அப்படியே ஓட்ட ஓட்டையாக இருக்கிற அந்த மண் பானைக்குள்ள ஒரு விளக்கை நீங்கள் ஒரு வைத்து பாருங்கள், அந்த விளக்கு அப்படியே எரியும் பொழுது அது அப்படியே ஒரு மகிமையாக இருக்கும். அதே போல நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் அவர் ஜீவிக்கிறார். இயேசுவினுடைய ஜீவன் இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிறது. நாம் இந்த உலகத்திலே நம்மை அவர் ஒளியாக வைத்திருக்கிறார், நாம் பிரகாசிக்க முடியும். எனவே நாம் சோர்ந்து போய் நாம் அப்படியே உடைத்துக் கொண்டிருக்காதபடி இன்றைக்கு நாம் நம்முடைய அந்த ராஜ வஸ்திரத்தை நாம் உடுத்திக்கொண்டு ராஜ சமூகத்திலே நின்று நாம் எப்பொழுதும் நம்முடைய தேசத்திற்காக, நம்முடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நாம் அவரையே சார்ந்து கொள்ள வேண்டும். நேசருடைய அந்த அன்பை நாம் சார்ந்து கொண்டு அவரை நாம் பின்பற்றுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆதியிலே தேவனோடு கொண்டிருந்த அந்த அன்பு ஒரு நாளும் குறைந்து போய்விடக் கூடாது. நாம் இன்றைக்கு நம்முடைய இயேசுவை விட்டு பின்வாங்குகிறவர்களாயிராதபடி அவருடைய நேசத்திலே நாம் வளருகிறவர்களாக, பெருகுகிறவர்களாக, நாம் கனி கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய நேசருக்குள்ளே நாம் நிலைத்திருந்து நம்முடைய நேசர் விரும்புகிற அவருடைய அந்த கனிகளை நாம் கொடுக்க வேண்டும். அவர் போகிற அந்த பாதையிலே, அவர் நித்திய பாதையை நோக்கி அவர் நடந்து செல்கிறார். அவர் நமக்கு ஜீவனுக்குள்ளாக அவர் நம்மை நடத்துகிறார். நம்முடைய அந்த பாதையிலே நாம் நடக்கும் பொழுது நம்முடைய பாதை அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். எனவே நாமும் அவருக்கு பின்னாக சென்று அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். முழு நாள் முழுவதும் நாம் எங்கெங்கெல்லாமோ யாருக்கு பின்னாகலாகவோ சென்று விட்டு நாம் பிறகு கடைசியிலே நாம் வந்து ஆண்டவருக்கு நம்முடைய நேரத்தை கொடுக்கிறவர்களாயிராதபடி நம்முடைய வாழ்க்கையிலே நம் ஒவ்வொரு நேரமும் அவருக்காகவே நாம் வாழ வேண்டும். ஐயோ, என் பிள்ளைகளுக்காக வாழ்ந்தேன், வாழ வேண்டும். ஆனால் அதுவே நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இயேசுவுக்கு பின் செல்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நாம் நம்முடைய இயேசுவுக்கு பின் செல்லும் பொழுது நம்முடைய குடும்பத்திற்குள்ளே ஒரு மாற்றம், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்த ஒரு மாற்றங்கள் வருகிறது. அந்த விசுவாசம் அவர்களுக்குள்ளும் கடந்து வருகிறது. அவர்களும் தேவ சந்ததியிலே தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் பலப்படுவார்கள். எனவே இந்த நாளிலே நாம் சோர்ந்து போகாதபடி, எந்த ஒரு சோர்ந்து போன நிலைமையிலே, எந்த ஒரு புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில இருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாய் மறுபடியும் நீங்களை பலப்படுத்தி கொண்டு எழும்புங்கள். உங்களுடைய வல்லமை ராஜ வஸ்திரத்தை உடுத்திக்கொண்டு ராஜாவினிடத்திலே, ராஜ சமூகத்திலே வந்து இளைப்பாறி அவருக்குள்ளாக இருக்கிற அந்த பேரின்பத்தை நீங்கள் அனுபவியுங்கள். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய அன்பின் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உண்மையே நாங்கள் பின்பற்றணும் ஆண்டவரே. நீர்தான் ஆண்டவரே உண்மையுள்ளவர், நித்தியமானவர், மாறாதவரப்பா. எல்லாம் மாறும், பூமி நிலை மாறும், எல்லாம் அசையும், பர்வதங்கள் அசையும், மலைகள் விலகும். ஆனால் உம்முடைய கிருபை ஒரு நாளும் மாறாது, உம்முடைய நேசம் ஒரு நாளும் மாறாது. உம்முடைய வல்லமையான அந்த அன்புக்காக ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை கொண்டு வரட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.